ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் ஒரு குட்டி ப்ராடக்ட் ரிவ்யூட வந்திருக்கேன். இது பர்சனலாக நான் யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட், அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி நான் வந்து கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக எனக்கு எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். இதை பற்றி நல்லது மட்டுமே சொல்வேனா அப்படி கிடையாது, இதில் கான்ஸ் இருக்குது. ஸோ அந்த கான்ஸும் நான் சொல்லுவேன். ஸோ போத் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்கள் இது ரெண்டும் கேட்டதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமாலாம் டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய எப்படி சொல்கிறது, எனக்கு யூஸ்வலாக வந்து லைக் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் அவ்வளோக்கா வராது, எனக்கு இங்கே வந்து வர ஆரம்பிச்சிது. அண்ட் ஸோ நான் நிறைய மாற்றினேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனே டோட்டலாக நான் மாற்றினதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் எல்லாமே செட்டில் ஆகிடுச்சு, எவ்ரி திங் இஸ் ஓகே. டோனருக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணுவேன்னா ஐஸ் க்யூப்ஸ்லாம் யூஸ் பண்ணேன், அண்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட நான் ஒரு மேஜிக் போஷன் மிக்ஸ் பண்ணியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அந்த மேஜிக் போஷன் வேறு எதுவும் இல்லை, ரோஸ் குட் சீட் ஆயில் தான். நான் வந்து எந்த ரோஸ் குட் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறேன்னா த ஆர்டினரி 100% ஆர்கானிக் கோல்ட் ப்ரெஸ் ரோஸ் குட் சீட் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த ரோஸ் குட் சீட் ஆயில் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய இதை பற்றி ரிசர்ச் பண்ணி தான் ட்ரை பண்ணேன், ஏன்னா இது வரைக்கும் நான் என் ஸ்கின்ல ஆயில்ஸ் யூஸ் பண்ணதே கிடையாது. இதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கி ட்ரை பண்ண ஆயில், அண்ட் இப்போவும் நான் யூஸ் பண்ணுறக்கு ஆயில் இதுதான். ரோஸ் குட் சீட் ஆயில் வந்து ஜென்ரலாக டல்னஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் ரிடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக வந்து ரோஸ் குட் சீட் ஆயில் இஸ் நேச்சுரலி ரிச் இன் விட்டமின் ஏ அண்ட் சி. விட்டமின் ஏ வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரெட்டினால், ஸ்கின்ல வந்து நியூ செல்ஸ் ஜென்ரேட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் விட்டமின் சி பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை வந்து பிரைட்டன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் ஏ அண்ட் சி ரெண்டுமே இதில் இருக்குது, அதனால் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஏஜாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்க கொலாஜின் லெவல் வந்து கம்மியாயிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி சொல்கிறது, ஒரு 30+ இருக்கவங்க யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் அது மட்டும் இல்லை, இது வந்து ஸ்கின்ல இருக்க இரிட்டேஷன் அண்ட் மார்க்ஸ் ஸ்ட்ரெச் மார்க்ஸ் இதெல்லாம் ரிடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. சரி, நம்மளுக்கு வேற பிம்பிள் அதிகமாக வந்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி நான் இது வாங்கினேன். எனக்கும் இது ரொம்ப பிடிச்சது. இந்த ஆயில் எனக்கு எப்படி யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்ல போகிறேன், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆயில் மட்டும் என் ஸ்கின்ல ஒரு தடவை யூஸ் பண்ணி பார்த்தா எனக்கு செட் ஆகலை. சரி, வாங்கிட்டோமே இது எப்படியாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், லைக் என்னோட மாய்ஸ்சரைசர்ல ஒரு ஒன் ட்ராப் ஆஃப் ஆயில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி என் ஸ்கின்ல போட்டுக்கிட்டேன். ஸோ அப்படி போட்டப்போ என் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இது ஒர்க் ஆச்சு. அப்படியே போட்டப்போ ஒர்க் ஆகல, லைக் மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி போடும்போது எனக்கு ஒர்க் ஆச்சு. நான் யூஸ் பண்ண என்னோட ஸ்கின்ல அப்படியே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது. எப்படி சொல்லுதுன்னா என்னோட ஸ்கின் ஈவன் அவுட் பண்ணுச்சு, ஏன்னா எனக்கு நிறைய மார்க்ஸ் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியுதே இல்லையான்னு தெரியல, இங்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய பிம்பிள் வந்தது, அது எல்லாத்தையும் ஈவன் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் என் ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுச்சு. பிம்பிள்ஸ் எல்லாம் வரது கொஞ்சம் குறைஞ்சது இந்த ஆயில் யூஸ் பண்ணது. லைக் இது மட்டும் நான் ரீசன்னு சொல்ல மாட்டேன் பிம்பிள் வராதுக்கு, காரணம் வந்து நான் ஐஸ் க்யூப்ஸும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் ஆயில் இது ரெண்டுமே நான் ஒட்டுக்கா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஸோ எனக்கு பிம்பிளும் சுத்தமாக வரதில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கின்னும் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து நான் சொன்னேன் இல்லையா மாய்ஸ்சரைசர் கூட பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுவேன்ட்டு, காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கின்னே க்ளோ ஆகும். அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மேஜிக் போர்ஷன் தான் நான் சொல்லுவேன், அவ்வளோ க்ளோ ஆகும் ஸ்கின், அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எனக்கு இந்த ஆயில் மொத்தத்தில் வேற லெவலில் ஒர்க் ஆச்சு. ஸோ நான் இதை வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுறது கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்பேன். இந்த ஆயிலோட கான்ஸ் நான் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து இந்த ஆயிலை மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லேயர் ஸ்கின்ல போட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்கின் கேர் பில்ட் பண்ணுவாங்க, லைக் ஒவ்வொரு லேயராக. நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த ஆயில் மட்டும் தனியாக உங்கள் ஸ்கின்ல போட வேணாம், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு க்ரீமில் மிக்ஸ் பண்ணி போடுறது பெட்டராக இருக்கும். லைக் மாய்ஸ்சரைசர் போடுறீங்கன்னா மாய்ஸ்சரைசரில் அதுவும் ஒரு ட்ராப் மிக்ஸ் பண்ணி போடுறது பெட்டராக இருக்கும். எனக்கு அப்படி போட்டப்போ ரொம்பவே நல்லா ஒர்க் ஆச்சு. இந்த ஆயில் மட்டும் தனியாக யூஸ் பண்ணாதீங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்மெல் நான் சொல்லுவேன். இது ஆர்டினரி பிராண்ட் அப்படின்றனால அவங்க எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸும் வந்து அவங்க எந்த ப்ராடக்ட்ஸ்லையும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரா ரோஸ் குட் சீட் ஸ்மெல் வரும் எனக்கு. ஸோ அது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. பட் இட்ஸ் ஓகே, அட்லீஸ்ட் ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணல, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேர் பண்ணிட்டேன். இஃப் இன்கேஸ் உங்களால் முடியலன்னா நான் சொன்ன மாதிரி லைக் ஒரு ப்ராடக்டோட மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ரோஸ் குட் சீட் ஆயிலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். உங்களோட மாய்ஸ்சரைசரோட சேர்ந்து இதை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இது பயங்கரமாக ஒர்க் ஆச்சு. நீங்களும் இந்த ஆயில் வந்து இஃப் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது ஆர் பிம்பிள் மார்க்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை பாய்.